வணக்கம் வெல்கம் டு சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி சுபாஷ் அகாடமி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோ பார்த்தீங்க நீங்கள் ஆர்ஆர்பி ரயில்வேல குரூப் டி எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ மட்டுமல்ல இந்த சேனல நீங்கள் டோட்டலா ஆர்ஆர்பியில எல்லா எக்ஸாம்லையும் வெற்றி பெறுவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தற்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டி கொஸ்டின் பேங்க் மேத்தமெட்டிக்ஸ் அதுல மேத்ஸ் சப்ஜெக்ட் வந்து கொஸ்டின்ஸ் கேள்விகள் எப்படி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு விளக்கமா பார்க்கலாம் வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முதன்முறையா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணிக்கோங்க கொஸ்டின் பாடத்திட்டம் வினாவிலே உங்களுக்கு டெய்லி தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க போர்டுல ரெண்டு மேத்ஸ் கொஸ்டின் எழுதி போட்டுருக்கேன் இப்ப நான் இதை சால்வ் பண்ண போறேன் நீங்கள் வீடியோ மட்டும் பார்க்காம வீடியோல பாக்குற இந்த கொஸ்டின் ஆன்சர் மற்றும் கான்செப்டை ஒரு நோட் எழுதி வர போட்டுவாங்க நீங்க எழுதும் போது மறக்காது நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்தா உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் புரியும் சரிங்களா பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் ஒன்னு ரெண்டு எண்களின் பெருக்கு தொகை 45 அதாவது ரெண்டு எண்கள் அது என்னன்னு தெரியாது அவற்றின் பெருக்கு தொகை 45 அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 96 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொடுத்து எனில் அந்த ரெண்டு எண்கள் என்ன வாட் இஸ் டூ நம்பர்ஸ் அந்த ரெண்டு எண்கள் எது அப்படின்னு இப்போ இந்த இந்த மேத்ஸ் கொஸ்டினை நமக்கு சால்வ் பண்றதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் தேவை சரிங்களா அதுக்கு முன்னாடி முதல் ரெண்டு எண்களை ஏ பின்னு வச்சுக்கணும் சரிங்களா அதாவது ரெண்டு எண்கள் அதாவது இரு எண்கள் ஏ பி எண்கள் சரிங்களா அதாவது ரெண்டு நம்பர் என்னன்னு தெரியாது அதை ஏ பின்னு வச்சிருக்கீங்க இப்போ என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பெருக்கு தொகை 45 ரெண்டு எண்களில் பெருக்கு தொகை 45 சரிங்களா அப்போ ஏ இன்ட்டு பி கொண்டு 45 அதாவது அவங்க கணக்கில் சொல்லியிருக்காங்க ரெண்டு எண்களின் பெருக்கும் தொகை 45 அப்போ ஏ இன்ட்டு பி கொண்டு 45 45 அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் வர்க்கம் அப்போ தான் ஸ்கொயர் பண்ணுவோம் அப்போது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இந்த டிசி கொண்டு 106 கொடுத்துருக்காங்க அப்போ 106 சரிங்களா இதுதான் அவங்க கணக்கில் கொடுத்துருக்க வேலி சரிங்களா என்ன கேட்குறாங்க அந்த ரெண்டு எண்கள் யாருன்னு கேட்குறாங்க இப்போ இதை இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு அல்ஜிப்ரா அல்ஜிப்ரா இயற்கணித ஃபார்முலா தேவை அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab சரிங்களா இந்த அல்ஜிப்ரா ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இப்போ ஒன்றும் இல்லை இந்த வேல்யூஸை அப்படி அப்ளை பண்ணிருக்கலாம் அப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வேல்யூ தெரியும் 106 106 பிளஸ் இங்கே ரெண்டு ஃபார்முலா இருக்கு 2 இன்ட்டு ஏபி ஏபினா பெருக்கு தொகை நமக்கு தெரியும் 45 சரிங்களா அப்போ 45 இப்போ இங்கே போட்டிங்கன்னா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 106 பிளஸ் இங்கே பெருக்குனா இங்கே பெருக்குனீங்கன்னா 90 அப்போ 90 சரிங்களா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 196 இதை கூட்டிங்கன்னா 196 வரும் 196 வரும் அப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 196 அப்படின்னா நமக்கு ஏ பிளஸ் பி வேணும் அப்போ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 196 சரிங்களா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 196 அப்படின்னா நமக்கு ஏ பிளஸ் பி வேணும் அப்படின்னா இந்த இந்த 196க்கு வர்க்கம் 3 எடுக்கும் இதுக்கு வர்க்கம் 3 எடுத்தீங்கன்னா 14 சரிங்களா அப்போ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 14 சரிங்களா இப்போ ஏ பிளஸ் பி வேல்யூ வந்து நம்ம 14 கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா ஏ மைனஸ் பி வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்போ அதுக்கு ஃபார்முலா இங்கே மைனஸும் மாறும் சரிங்களா அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab சரிங்களா இப்போ நம்ம ஏ பிளஸ் பி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து ஏ மைனஸ் பி வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதனால இந்த ஃபார்முலா இங்கே மைனஸும் மாறிடும் இப்போ இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வேல்யூ தெரியும் நமக்கு 106 மைனஸ் 2 இன்ட்டு 45 சரிங்களா மைனஸ் 2 இன்ட்டு 45 அப்படியே முடியாச்சு இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 106 சரிங்களா இங்கே பெருக்குனா 90 ஆனால் மைனஸ் 90 வரும் சரிங்களா மைனஸ் 90 சரிங்களா அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ 106 வந்து 90 கிடைச்சிங்கன்னா 14 ஸோ 16 வந்துச்சுனா அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 14 அப்போ ஏ மைனஸ் பி அப்படின்னா நமக்கு இந்த 14 வர்க்கம் ஒன்று எடுக்கணும் அப்போ ஏ மைனஸ்
v equal to root 16 equal to 4 சரியா அப்ப இந்த 16 க்கு வர்க்கமூலம் எடுத்தா 4 அப்ப a - b 4 அப்ப a - b 4 சரியா இப்ப பாருங்க நம்ம a + b 14 கண்டுபிடிச்சிட்டோம் a - b 4 கண்டுபிடிச்சிட்டோம் சரியா இப்ப என்ன பண்ணியோம்னா இந்த இந்த ஈக்குவேஷன் 1 2 கூட்டுங்க அப்ப a + b 14 அடுத்து வந்து a - d 4 சரியா இப்ப ஈக்குவேஷன் 1 2 வச்சு இத கூட்டிங்க அப்படினா இந்த + b - b கேன்சல் + b - b கேன்சல் ஆகும் அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 2a 12 கிடைக்கும் சரியா 2a 14 + 4 12 கிடைக்கும் அப்ப a 9 அப்ப a 9 சரியா பாத்தீங்க 2a 18 அப்படினா a 9 கிடைக்கும் சரியா இப்ப என்ன பண்ணுவோம் a 9 அப்படினா ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணினா அப்போ நமக்கு வந்து 9 9 + b 14 அப்ப b 14 - 9 5 அப்ப b 5 சரியா அப்ப b 5 சரியா அதாவது பாத்தீங்கன்னா இங்க a a 9 கண்டுபிடிச்சோம் a 9 ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணினா நமக்கு b வெளி b 5 னு கிடைச்சிருச்சு அவ்வளவுதான் ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்ப அந்த ரெண்டு எண்கள் ஒன்னு 9 இன்னொன்னு 5 அப்ப சரியா அப்ப விடை வந்து சரிங்களா விடை 9 5 சரிங்களா இதுதான் விடை சரிங்களா இப்ப என்ன ஒரு க்வெஸ்சன் கேக்குறாங்கன்னா அந்த ரெண்டு எண்கள் யாரு வாட் இஸ் டூ நம்பர்ஸ் அப்படின்னா 1 9 1 5 சரிங்களா ஏன்னா 9 5 பெருக்கணும்னா 45 9 5 வர்க்கப்படுத்தி கூட்டினோம்னா இந்த 106 நமக்கு கிடைச்சிடும் சரிங்களா அப்ப சரியான விடை ரெண்டு எண்கள் 9 5 சரிங்களா வேற ஒண்ணும் இல்ல ஒரே ஒரு அல்ஜிப்ரா பார்க்கலாம் இதை வச்சு போறோம் சரிங்களா அல்ஜிப்ரா பார்க்கலாம் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா क्वेश्चन नंबर 2 नंबर सीरीज n தொடர் வரிசை சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா 17 35 69 139 278 ஓகேவா என்ற எண் தொடர் நெக்ஸ்ட் நம்பர் வாட் இஸ் நெக்ஸ்ட் நம்பர் அடுத்த எண் யாருன்னு கேக்குறாங்க இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் சுபாஷ் அகாடமில நம்பர் சீரிஸ்னா என்ன பண்ணனும் அப்படினா நம்பர் சீரிஸ் அப்படினா அந்த நம்பர் சீரிஸ் எண் தொடர்ல ஏதாச்சும் ஒரு வாய்ப்பாடு அல்லது ஏதாச்சும் ஒரு லாஜிக் முடிஞ்சிருக்கும் அந்த லாஜிக்கை கண்டுபிடிச்சா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிரலாம் இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்வோம் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து செகண்ட் நம்பர் எப்படி செஞ்சு பார்க்கணும் அடுத்து செகண்ட் நம்பர்ல வந்து தேர்ட் நம்பர் எப்படி செஞ்சு பார்க்கணும் சரிங்களா இதான் கான்செப்ட் இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 17 வந்து 35 எப்படி வந்துருன்னு பார்க்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து செகண்ட் நம்பர் பாத்தீங்கன்னா இந்த 17 35 எப்படி வந்துருக்கும் அப்படின்னா 17 ரெண்டால கழிச்சு 1 கூட்டா 35 வரும் பாத்தீங்கன்னா 17 இன்ட்டு 2 பிளஸ் 1 இன்ட்டு 34 பிளஸ் 1 இன்ட்டு 35 சரிங்களா அதாவது இந்த 17 இருந்து 35 எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா 17 ரெண்டால பெருக்கி 1 கூட்டா நமக்கு 35 கிடைச்சிருக்கும் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 35 இருந்து 69 எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா 35 ரெண்டால பெருக்கி 1 கிடைச்சா இந்த 69 கிடைச்சிருக்கும் அப்போ 35 இன்டு 2 மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 70 மைனஸ் 1 இன்டு 69 சரிங்களா 35 ரெண்டால பெருக்கி 1 கிடைச்சோம்னா இந்த 69 கிடைச்சிருக்கும் சரிங்களா அப்போ இதுல என்ன இந்த நம்பர் சீரிஸ் தான் என்ன லாஜிக் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா ரெண்டால பெருக்கி 1 கூட்டணும் அதுக்கப்புறம் ரெண்டால பெருக்கி 1 கிடைக்கும் இதான் லாஜிக் அப்ப அந்த லாஜிக் படி பாத்தீங்கன்னா 69 ரெண்டால பெருக்கி 1 கூட்டணும் அப்ப 69 இன்டு 2 பிளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 138 பிளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 139 சரிங்களா 69 ரெண்டால பெருக்கி 1 கூட்டினா 139 139 அடுத்து நம்ம பண்ணியப்பா இந்த 139 ரெண்டால பெருக்கி 1 கிடைச்சிருக்கும் 139 ரெண்டாவது பெருக்கி 1 கிடைச்சிங்கன்னா இது என்ன வரும் அப்படின்னா 278 மைனஸ் 1 தடிசிக்கிட்டு 278 சரிங்களா 139 ரெண்டாவது பெருக்கி 1 கிடைச்சோம்னா நமக்கு 272 கிடைக்கும் அப்போ நமக்கு லாஜிக் தெரிஞ்சு போச்சு இந்த நம்பர் சீரிஸ்ல என்ன லாஜிக் ஒழிச்சிருக்கு அப்படின்னா ரெண்டாவது பெருக்கி 1 கூட்டணும் அப்புறம் ரெண்டாவது பெருக்கி 1 கிடைக்கணும் அப்ப அந்த லாஜிக்க ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படி அதை செஞ்சா மாறும் சார் சரிங்களா இப்போ 272 என்ன செய்யணும் அப்படின்னா 277 ரெண்டால பெருக்கி 1 கூட்டா நமக்கு விடை வரணும் சரிங்களா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 277 ரெண்டால பெருக்கி 1 கூட்டா நமக்கு விடை ஆன்சர் அப்போ இன்ட்டு 2 ப்ளஸ் 1 சரிங்களா இப்போ 277
இந்த ரெண்டு இடால பிரிக்கணும் அப்படினா 555 அப்போ லாஸ்டா ரெண்டாவது பிரிக்கி ஒண்ணா போடுறோம் ஓகேலா இதுதான் கான்செப்ட் டவுட் ஏதே இருந்துச்சு அப்படினா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க அத ரிப்ளை பண்ணுறோம் அடுத்து வர வீடியோவோட இந்த மாதிரி क्वेश्चन ஆன்சர் தொடர்ந்து பார்க்கலாம் இது போல உங்களுக்கு என்ன வேண்டிய தொடர்ந்து வீடியோ அப்படினா சுபாஷ் அகாடமி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க